Welcome you all. In the video, AV premium stone coated roofing tile installation பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போற சைட்டோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது 35 ஃபீட், இது 16 ஃபீட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறது வந்து காலம். காலமோட சைஸ் பாத்தீங்கன்னா 4 இன்ச் காஸ் 4 இன்ச் வந்து ஸ்கொயர் காலம் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த காலமோட சைஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்பேன் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இது சைஸ் வேரி ஆகலாம். வெதர் மேபி 3 இன்ச் ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை 4 இன்ச்சு ஆர் 6 இன்ச். இது வந்து என்னென்னா ஸ்பேன் லென்த்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாரி என்னென்னா காலமோட டைமென்ஷன் வேரி ஆகும். நம்ம இதில் இப்போ இந்த 4 இன்ச் காலத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாப்பில் வந்து என்னென்னா பேஸ் பிளேட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேஸ் பிளேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x8 இன்ச்சு. அதில் வந்து நம்ம 4 நம்பர் ஆஃப் போல்ட்டை வச்சு ஹாஃப் இன்ச் போல்ட் நட்டு 4 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேஸ் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த பேஸ் பிளேட் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹரிசாண்டல் பீம், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹரிசாண்டல் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹரிசாண்டல் லேடரை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் லேடர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் லேடரோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2x1 இன்ச்சு. இது வந்து 2 இன்ச்சு, இது வந்து என்னென்னா 1 இன்ச்சு. 2x1 இன்ச்சு ரெக்டாங்குலர் டியூப். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லேடர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணியிருக்கணும். இதில் இது வந்து என்னென்னா மெயின் ட்ரெஸ்ஸு. மெயின் ட்ரெஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ராப்டர் பீமு. இது வந்து மெயின் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மெயின் பீம்ஸு. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3x1 இன்ச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிஃபால்ட்டாக இந்த சைஸுன்னு கிடையாது. ஒன்று வந்து என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்ட்ரக்சர் அண்டு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னா சைஸு ப்ளஸ் அதோட வெயிட் கேஜஸ் எல்லாமே வேரி ஆகும். இப்போ இதை மெயின் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராப்டரோட ராப்டர் டீட்டெயில் எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் 4 சைடும் ராப்டரை ஃபில் பண்ணணும். இதேமாரி நீங்கள் ராப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராப்டரை சுற்றி என்ன பண்ணுவோம்னா சீட்டை பிளேஸ் பண்ணுறதுக்காக பர்லின் வைக்கணும். ராப்டரோட டைமென்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3 இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு திக்னஸ் இது. அந்த 3x1 இன்ச்சு ரெக்டாங்குலர் டியூபு. இந்த ராப்டரோட ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா 33 இன்ச்சஸ் இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 33 இன்ச்சஸ்ஸு, 2.5 அடி அப்படின்னு சொல்லுவோம். 2.5 அடி வந்து என்னென்னா ராப்டரோட ஸ்பேசிங்கு. இது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்லின் போடணும். அதனால் பர்லின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்லின் பார்த்தீங்க அப்படின்னா 2x1 இன்ச்சு. இது வந்து 1 இன்ச்சு, இது வந்து 2 இன்ச்சு. இதில் பட் பண்ணும்போது என்னென்னா வெல்டிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபேஸில் பட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சஸ். இப்போ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 15 இன்ச்சஸ் இருக்கும். அப்போ தான் ப்ராப்பராக இந்த ஷீட்டை ஈஸியாக லே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்பேசிங் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 15 இன்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணிடுறோம். ஃபர்தராக இந்த ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதில் என்ன பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஷீட்டை பிளேஸ் பண்ணணும். இதில் வந்து ஷீட்டோட டீட்டெயில் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஷீட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீட்டோட டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 92 இன்ச்சஸ்ஸு. இதோட டோட்டல் வித்து பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சஸ்ஸு. ஷீட்டை லே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷீட்டோட ஒவ்வொரு பெண்டும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு செக்மெண்ட்டும் எவ்வளோ அப்படின்னா 450 mm, அதனால 15 இன்ச்சுன்னு சொல்லுவோம். அப்போ 15 இன்ச்சுக்கு ஒரு பர்லின்றது ஸ்பேசிங் நம்ம வச்சுருவோம். ஷீட்டை எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த பெண்டு சீட் ஆகிற இடத்துல என்ன பண்ணணும்னா பர்லின் வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆகணும். அதுக்கேற்ற மாரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஷீட்டை இன்ஸ்டால் பண்ணணும். அதேமாரி இது வந்து கொஞ்சம் லென்த்தான ஷெட்டுன்றதுனால நம்ம ஷீட்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 92 இன்ச்சஸ் தான். இதுக்கப்புறம் நீங்கள் ஷீட்டை கண்டினியூ பண்ணும்போது செக்மெண்டல் ஷீட்டாக தான் போடணும். இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஷீட் போடும்போது இந்த ஷீட்டுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா அடுத்த ஷீட்டை நீங்கள் வைக்கணும். இதை மாதிரி இந்த ஷீட்டு கீழே இருக்கும், இந்த ஷீட்டு என்னென்னா மேலே இருக்கும், அதை மாரி என்னென்னா செட் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷீட் லேயிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷீட்டை வந்து என்ன பண்ணணுன்னா லேயிங் பண்ணுறப்ப நீங்கள் லெஃப்ட் ஷீட்டு மேலே என்னென்னா ரைட் ஷீட்டை பிளேஸ் பண்ணணும். இது வந்து லெஃப்ட் ஷீட்டு, இது வந்து ரைட் ஷீட்டு. லெஃப்ட் ஷீட்டு மேலே ரைட் ஷீட்டை பிளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லேப்பிங் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அதேமாரி பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பர்லினையும் ஷீட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு பர்லினோட சைடில் தான் ஸ்க்ரூ பண்ணுவோம். பர்லினோட சைடில் இந்த போர்ஷனில் ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா
டைரக்டாக அந்த பர்லினோட சைடில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸ்க்ரூ வந்து டாப்பில் பண்ண மாட்டோம், பர்லினோட சைடில் மட்டும்தான் பண்ணுவோம். அதேமாரி இந்த ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு. 37 இன்ச்சில் லேப்பிங் பண்ணுறது வந்து என்னென்னா 4 இன்ச் போயிடும், திருப்பி ரிமைனிங் 33 இன்ச்சஸ் தான் இருக்கும். அப்போ டோட்டல் 37, 4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு என்னென்னா இந்த லேப்பிங்கில் போயிடும், ப்ளஸ் 33 இன்ச்சஸ் வந்து என்னென்னா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். இது வந்து ஷீட்டு இப்படி பிளேஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து ஃபுல்லாக ஷீட் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிட்ஜ் ஷீட்டோட பிளேஸ்மெண்ட். ரிட்ஜ் ஷீட்டை எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிட்ஜ் ஷீட், இது ஒரு ரிட்ஜ் ஷீட்டை வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னொரு ரிட்ஜ் ஷீட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ் பண்ணுறோம். இந்த ரிட்ஜ் ஷீட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1200 mm, 4 feet இருக்கும். இது கரெக்டாக ஒரு ஷீட்டுக்கு மேலே அந்த ஒரு க்ரூவ் இருக்கும், அந்த ஒரு க்ரூவுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் க்ரூவை பிளேஸ் பண்ணிடுறோம். இதேமாரி கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஷீட்டோட கேப் இருக்குதோ எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறோன்னா இந்த ரிட்ஜை வச்சு கவர் பண்ணிடுறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக ரிட்ஜோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும், அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ரிட்ஜுக்கு ஒரு எண்டு கேப், ஒரு கேப்பை என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு டிசைன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோன்னா தோவணம் செய்கிறோம். அந்த தோரணம் வந்து பண்ணுறோன்னா டிசைன் பர்பஸ்க்காக இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் கட்டர்ன்றது இதில் பிளேஸ் பண்ணியிருக்கணும். ரெயின் வாட்டர் கட்டரை பொறுத்த வரைக்கும் ஆல் அரவுண்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெயின் வாட்டர் கட்டரை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏவி ரூஃபிங் டைல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் ஏவி ரூஃபிங் டைல இருக்குன்னு பார்த்தாச்சு. இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.